இப்போ நமக்கு என்ன டவுட்னா சார், இந்த சப்ளை செயின் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்னா என்ன? வாட் இஸ் அண்டே சப்ளை செயின் ஃபினான்ஸ்? இந்த சப்ளை செயின் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து இவங்க யார் சார் ஆக்சுவலாக? வந்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இவர் வந்து ஒரு பையர், இவர் வந்து ஒரு பையர், ஓகேவா? இவர் வந்து செல்லர், ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், எம்என்சி கம்பெனி. செல்லர் வந்து யாரு? இவங்க வந்து ஒரு எம்எஸ்எம்இ. சரி, இப்போ இந்த பையர் வந்து என்ன பண்றாங்க, எம்என்சி கம்பெனி வந்து, இந்த எம்என்சி கம்பெனி வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனி வந்து என்ன பண்றாங்க, பொருள் வந்து வாங்குறாங்க, குட்ஸ் வந்து, ரா மெட்டீரியல்ஸ் வந்து, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து கான்ட்ராக்ட் வந்து நடக்குது. அதாவது சப்ளைட்டிருந்து செல்லர்ட்டிருந்து பையர் வந்து என்ன பண்றாரு, ஒரு 100 crore ருபீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா பொருள் வந்து வாங்குறாரு, 100 crore ரூபாய்க்கு பொருள் வந்து வாங்குறாரு, ஓகேவா? ஸோ 100 crore ரூபாய்க்கு பொருள் வந்து வாங்குறாரு. ஸோ இது சம்மந்தமாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த செல்லர் வந்து என்ன பண்ணுவார், இதுக்கு வந்து பில் வந்து கொடுப்பாரா, இன்வாய்ஸ் வந்து கொடுப்பாருல்ல? இப்போ நீ வந்து என்ன பண்ணியிருக்க, நீ இவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்க பொருள், அவங்களுக்கு வந்து பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில் வந்து சார் நீங்கள் 100 crore ரூபாய் பொருள் வாங்கியிருங்க, பில்ல வந்து செட்டில் பண்ணுங்க. இப்போ இந்த பையர், இந்த எம்என்சி கம்பெனி வந்து என்ன பண்ணலன்னா, பில் அவங்க செட்டில் பண்ணாமல் டைரெக்டாக யார்கிட்ட வந்து போகிறாங்கன்னா, ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட வந்து போகிறாங்க. எனக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, இந்த 100 crore ரூபாவை நீங்கள் வந்து செட்டில் பண்ணிடுங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு நான் அப்புறமா வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி இந்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்து இருக்கலாம், இவங்க வேற யாரும் கிடையாது, சப்ளை செயின் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இதுதான் சப்ளை செயின் ஃபினான்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பையர் செல்லர் பார்த்தா வேற வேற ஒரு ஆள், அவங்க ரெண்டு பேர் தான். ஆக்சுவலாக வந்து இவர்கிட்ட வந்து பொருள் வந்து இவர் வாங்கியிருக்காருனா, பையர் வந்து வாங்கியிருக்கனா, இவர் தான் செட்டில் பண்ணியிருக்கணும். இவர் கையில் காசு இல்லாதனால டேரெக்டாக ஃபினான்ஸ் கம்பெனிகிட்ட வந்து போகிறாரு, எனக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, நீங்கள் செட்டில் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அப்புறம் வந்து செட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஃபினான்ஸ் ப்ரொவைடர் பேசுது சப்ளையர். ஃபைனலாக ஃபினான்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுறா, இந்த சப்ளையருக்கு இந்த 100 crore ரூபாய் கொடுத்துறாங்க. இந்த 100 crore ரூபாவை பின்னாடி இந்த பையர் வந்து என்ன பண்ணுவார், இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ அப்படி இந்த ஃபினான்ஸ் கம்பெனி தான் சப்ளை செயின் ஃபினான்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இண்டஸ்ட்ரீ பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா?